ஸோ ஹை காய்ஸ், இன்னைக்கான வீடியோவில் சீரியஸாக சொல்கிறேன், ரொம்பவே பெரிய பெரிய ஸ்கேம்ஸ் நீங்கள் வந்து நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டீங்க. டே கரீனா இவ்வளோ மோசமாடா அப்படின்னு இந்த ஒரு வீடியோவில் உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிடும். அண்ட் இருக்கிறதுலையே ஒரு பிக்கஸ்ட் ஸ்கேம்ஸ், இது வரைக்கும் நான் போட்ட ஸ்கேம் வீடியோ எல்லாத்தையும் விட இந்த ஒரு வீடியோ வேறு லெவலில் இருக்கும். ஸோ இந்த வீடியோவை ஒரே ஒரு டைமு கண்டிப்பாக கடைசி வர பாருங்கள். நான் வந்து இந்த ஒரு வீடியோவில் சீரியஸாகவே சொல்கிறேன், இந்த ஒரு வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கரீனா பண்ணுற மிகப்பெரிய ஸ்கேம் எல்லாமே புரிய வரும். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து இந்த ஒரு வீடியோக்கு மட்டும் லைக் பண்ண மறந்துடாதீங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 5K லைக் தான் எப்பயும் போல எய்ம் கொடுத்துருவீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்தீங்கன்னா ஒரே டைம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வேற எதுவும் பெருசாக கிடையாது, வாங்க நம்ம அப்படியே வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்கேமு சீரியஸாகவே ஒரு வேற லெவல் ஸ்கேம் அப்படின்னு சொல்லலாம். என்னதுரா அப்படின்னீங்கன்னா, முன்னாடி ஒரு ஈவெண்ட் இருக்கும். டே இந்த ஈவெண்ட் எனக்கு வந்து ஆல்ரெடி தெரியும்டா இது ஒரு ஸ்கேம் சொல்ல போறியா அப்படின்னீங்கன்னா, இது வந்து ஸ்கேம் கிடையாது. வாட்ச் அண்ட் இயர்ன் டைமண்ட் ஈவெண்ட்ல நீங்க வந்து மேல அந்த ஈவெண்டோட டைம் பாருங்களேன், ஆல்மோஸ்ட் வந்து 2019ல இருந்து 2029 வரைக்கும் இந்த ஒரு ஈவெண்ட் நியாயப்படி இருக்கணும். ஓகேவா, நீங்களே சொல்லுங்க, அவங்களே தான் ஈவெண்ட் டைம்னு மேல போட்டிருக்காங்க. அப்பனா அது அந்த ஈவெண்ட் டைம் படி 2029 வரைக்கும் இருக்கணும்ல. ஆனா இப்ப நம்ம வந்து 2021ல இருக்கோம். இப்பவே பாத்தீங்கன்னா அந்த ஒரு ஈவெண்ட் எங்க போச்சு. என்னதுடா இதுவும் ஒரு மிகப்பெரிய ஸ்கேம். அப்படி என்னடா ஸ்கேம் அப்படின்னீங்கன்னா, நம்ம கேம்ல உசி கார்டுனு ரெண்டு கன்னுக்கு மட்டும் ஓசியில ஸ்கின் கொடுத்தாங்க. அதுவும் ஓசியிலன்னு சொல்ல முடியாது, நம்ம வந்து கோல்ட வச்சு வாங்குற மாதிரி ரெண்டு ஸ்கின் கொடுத்தாங்க. ஆனா அப்படி ஒரு ரெண்டு ஸ்கின்னு கூட நம்ம கரீனாவால ஓசியில கொடுக்க முடியல. அதுக்கு கூட அவங்களுக்கு வந்து மனசு வர மாட்டேங்குது. நடுவுல ஒரு வாரமோ ரெண்டு வாரமோ தான் அந்த கோல்டுலயே இருந்துச்சு. ஓகேவா, அதுக்கப்புறம் என்னடா ஆச்சு அப்படின்னீங்கன்னா, இது வந்து நிறைய பேர் கவனிச்சிருக்க மாட்டீங்க. ஆனா இப்ப நீங்க வந்து அந்த உசியோ கார்டோ வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, அதுக்கு நீங்க வந்து டைமண்ட் தரணும். அதுவும் ஒரு பாக்ஸ் வந்து 25 டைமண்ட். அதுவும் வந்து ஒரு ஒரு பாக்ஸா வாங்கி நம்ம வந்து 100 பேட்ச் கலெக்ட் பண்ணாதான் நம்மளுக்கு அந்த கன் ஸ்கின்ஸே கிடைக்கும். ஒரே ஒரு பாக்ஸ் 25 டைமண்ட்னா நம்மளுக்கு ஒரு 10 பாக்ஸ் ஆகுது அப்படினா கூட 250 டைமண்டுக்கு அந்த ஒரு ஸ்கின் வர்த்தே இல்ல. அண்ட் ஓசியில கொடுத்த ஒரு ஸ்கின்னை இப்ப வந்து யாராச்சும் வாங்கணும் அப்படின்னு நினைச்சா அவங்க வந்து காசு கொடுத்து வாங்குவாங்க அப்படிங்கிறது எந்த விதத்துல நியாயம் அப்படின்னு எனக்கு சீரியஸா புரியல. சோ முன்னாடி வந்து ஓசியில கொடுத்த ஒரு ஸ்கின்னை அதுக்கப்புறம் வந்து காசுக்கு விற்கிறது இருக்கிறதுலயே ஒரு அன்ஃபேரான மேட்டர் அப்படின்னு கூட சொல்லலாம். சோ இந்த மாதிரி ஒரு சில அன்ஃபேரான மேட்டர் உங்களுக்கு வந்து வேற ஏதாச்சும் தெரிஞ்சா கூட கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அதெல்லாம் கூட நான் வந்து அடுத்த ஸ்கேம் வீடியோல கண்டிப்பா சேர்க்க ட்ரை பண்றேன். சோ வாங்க நம்மளுடைய தேர்ட் மேட்டர் பக்கம் போவோம். சோ தேர்ட் மேட்டர் என்னதுரா அப்படின்னீங்கன்னா, தேர்ட் மேட்டர் என்னதுரா அப்படின்னீங்கன்னா, இதை நான் வந்து கண்டிப்பா சொல்லியே ஆகணும் அப்படின்னு இருந்தேன். இந்த சீசனோட எலைட் பாஸ் நீங்களே சொல்லுங்க. ஒரு கொஞ்ச நாளாவே எலைட் பாஸ் மொக்கையா தான் வருது, ரொம்ப சூப்பரா வருது நான் சொல்ல மாட்டேன். ஆனா இந்த ஒரு சீசன் எலைட் பாஸ் எல்லாம் எதுக்கு விட்டாங்கனே தெரியல. அது வந்து ஏதோ சும்மா ஏனோதானோ விட்டா மாதிரி இருக்கும். நீங்களே கூட இந்த ஒரு சீசனோட எலைட் பாஸ் போய் பார்த்துட்டு வாங்கலாமா வர்த்தா அப்படின்னு சொல்லுங்க. நான் வந்து இந்த ஒரு எலைட் பாஸ் பார்த்தோன்னே முடிவு பண்ணிட்டேன், இந்த ஒரு எலைட்டு நான் வந்து வாங்க போறது இல்லை அப்படின்னு. நான் வந்து என்ன நினைச்சேன், நம்மளோட ப்ரொஃபைல் வந்து நல்லா மெயின்டைன் பண்ணலாம், அப்படியே அந்த எலைட் பாஸ் பேட்ச் எல்லாம் பார்த்தா கோல்டுலேயே இருந்தால் சூப்பராக இருக்கும் அப்படின்னு பார்த்தேன். ஆனால் சத்தியமா அவங்களே வந்து விட மாட்டாங்க போல. இந்த அளவுக்கு வந்து ஒரு சில ஒஸ்டான எலைட் பாஸ்லாம் நான் வந்து விடுவாங்கன்னு நினச்சி கூட பார்க்கல. இப்போ நான் வந்து ஒரு எலைட் பாஸ் காட்டுறேன், இது வந்து ஓசியில் கொடுத்த எலைட்டு. அண்ட் இந்த ஒரு எலைட்டே வந்து பார்க்கறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குங்கிறத நீங்களே சொல்லுங்க. ஆனால் இப்போ வந்து விட்டுருக்கிற எலைட்லாம் சத்தியமாக சொல்கிறேன், இந்த ஒரு எலைட் பாஸ் விட்டதுக்கு இந்த ஒரு மாதம் எலைட் பாஸே விடாமல் கூட இருந்திருக்கலாம். ஆனால் எதுக்காக இவ்வளோ மொக்கையாக ஒரு எலைட் பாஸை விட்டு எக்கச்சக்க பேரோட காசையும் டைமண்ட்ஸையும் வேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு எனக்கு சீரியஸாக தெரியல. ஸோ இந்த ஒரு எலைட் பாஸை பற்றியும் உங்களுக்கு வந்து என்ன கருத்துக்கள் இருந்துச்சோ அதை வந்து கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸ்
பாக்ஸ்ல சொல்லுங்க. இல்லடா இந்த நல்ல எலைட் பாஸ் தான் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கூட அதை வந்து கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. ஸோ அப்பதான் எனக்கும் தெரியும். ஸோ வாங்க நம்ம அப்படியே செகண்ட் மேட்ரு பக்கம் போவோம். ஸோ செகண்ட் மேட்ரு என்னதுரா அப்படின்னீங்கன்னா, முன்னாடி நம்ம ஃப்ரீ ஃபயர் ஒரு ஈவெண்ட் வச்சாங்க. ஆக்சுவலி அந்த ஈவெண்ட் என்னதுரா அப்படின்னீங்கன்னா, நீங்க வந்து யூடியூப்ல ஃப்ரீ ஃபயர் சம்பந்தப்பட்ட ஒரு வீடியோ போட்டு 100K வியூஸ் எடுத்தா உங்களுக்கு வந்து ரியல்மி ஃபோன் கிடைக்கும் அப்படின்னாங்க. அதையும் நம்பி எக்காச்சக்க யூடியூபர்ஸ் நம்ம ஃப்ரீ ஃபயர்ல வீடியோஸ் போட்டு அந்த ஒரு வீடியோஸையே 100K வியூஸ் மேலேயும் வர வச்சாங்க. ஆனால் அந்த இடத்துல என்ன ஆச்சு அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட ஒரு 10 யூடியூபர்ஸ் 20 யூடியூபர்ஸ்க்கு தான் வந்து அந்த ஒரு ரியல்மி ஃபோனே கொடுத்தாங்க. அண்ட் மற்றபடி எக்காச்சக்கமாக அவ்வளோ யூடியூபர்ஸ் அந்த ஒரு 100K வியூஸ் எடுத்ததுக்கு எந்த விதமான ரியல்மி ஃபோன்ஸும் கொடுக்கல. அதுக்கு வந்து கரீநாட்டு போயிட்டு ஒரு சில பேர் வந்து எங்களுக்குலாம் ஆக்சுவலி ஃபோன் வரணும், அதுவே எங்களுக்கு வந்து வரல அப்படின்னு போய் கேட்டது கூட கரீனா வந்து எந்த விதமான ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியும் எடுக்கல. ஆல்மோஸ்ட் வந்து ரொம்பவே கம்மி யூடியூபர்ஸ்க்கு தான் இந்த ஒரு ஃபோனு அவங்களோட கைக்கே போய் சேர்ந்துச்சு. ஸோ இது வந்து கரீனா பண்ண ஒரு மிகப்பெரிய ஸ்கேம்ஸில் கண்டிப்பாக வரும். ஆனால் இதை பற்றி நிறைய பேர் மறந்துட்டாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இது வந்து உங்களுக்குலாம் ஞாபகம் இருக்கா அப்படிங்கிறத கண்டிப்பாக சொல்லுங்க. ஸோ வாங்க நம்முடைய ஃபர்ஸ்ட் மேட்ரு பக்கம் போவோம். ஸோ ஃபர்ஸ்ட் மேட்ரு என்னதுரா அப்படின்னீங்கன்னா, நம்ம கிரீன் கலர் டாப் கிரிமினல் வந்து பார்த்தீங்கன்னா 3 வருஷத்துக்கு முன்னாடி ஓசியில் தான் கொடுத்தாங்க. அது வந்து ஓசியில் கொடுத்ததுனால தான் என்னமோ தெரியல, அந்த ஒரு டாப் கிரிமினல் வந்து நம்மளோட கேமில் ரிட்டர்னும் வந்துருச்சு. ஆனால் மற்றபடி நம்மளோட இந்த இன்குபேட்டர்லாம் ரிட்டர்னில் வருமாடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு வந்து இப்போதைக்கு நம்ம ஃப்ரீ ஃபயரில் வாய்ப்பு இருக்குது. எதனாலடா நீ வந்து வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறேன்னா, இப்போ நம்மளுக்கு ஒரு ஈவெண்ட் போயிட்டுருக்கு தெரியுமா, அதாவது இந்த ஒரு டபுள் ரேட் ஆஃப் ஃபயர் ஷார்ட் கன்னும் ஒரு 2 காஸ்டியூமும் கொடுப்பாங்க. அந்த ஒரு 2 காஸ்டியூம் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரீ ஃபயரில் வந்த ஒரு இன்குபேட்டரோட டாப் 2 காஸ்டியூமு. அண்டு அந்த ஒரு காஸ்டியூமுக்கு வந்து நீங்கள் வந்து நிறையவே டைமண்ட் செலவு பண்ணோம் இன்குபேட்டர்லேயும். அண்ட் இந்த ஒரு ஈவெண்ட்லேயும் வந்து நிறையவே டைமண்ட் பிடுங்குற ஒரு ஈவெண்ட் தான். ஆனால் இதில் வந்து ட்விஸ்ட் என்னடா அப்படின்னா, நம்ம இந்தியன் சர்வர்லேயே இது வரைக்கும் வந்து எந்த ஒரு இன்குபேட்டர் பண்டலுமே வேற ஒரு மேட்டரில் வந்ததே இல்லை. அதாவது இன்குபேட்டர் வந்து ரிட்டர்னில் வந்துச்சு அப்படின்னா அந்த ஒரு செட்டாக ஃபுல்லாகவே இன்குபேட்டர் ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு தான் வரும். ஆனால் இதுதான் வந்து நம்ம ஃப்ரீ ஃபயர்லேயே முதல் முறை ஒரு இன்குபேட்டர் பண்டில் வேற ஒரு ஈவெண்ட்டில் வந்திருக்கு. ஸோ இது வந்து என்னடா நம்மளுக்கு சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட இந்த டாப் கிரிமினல்லாம் கூட நாலுமே சேர்ந்து வரத்துக்கு 4 டாப் கிரிமினலையும் தனித்தனியாக வேற ஒரு ஈவெண்ட்டில் விட்டு கூட கரீனா வந்து கண்டிப்பாக சம்பாதிக்க ட்ரை பண்ணுவாங்க. ஸோ இதுக்கு மேலே வந்து எந்த ஒரு மேட்டருமே வந்து ரேராக இருக்காது. ஓகேவா? ஸோ நம்ம வந்து ரேர் ஐட்டம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறது எல்லாமே கண்டிப்பாக இன்னும் ஒரு கொஞ்ச நாளில் கொஞ்சம் கொஞ்சமாக கரீனா வந்து விட ஆரம்பிச்சிருவாங்க. எதனால அப்படின்னா, இப்போ வந்து பண்ணிட்டு இருக்கிற கொலாபரேஷன்லாம் கரீனாக்கு ஒரு மிகப்பெரிய லாஸ் ஆயிருக்கு. ஸோ அந்த ஒரு லாஸை கவர் அப் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக கரீனா ஏதாச்சும் ட்ரை பண்ணுவாங்க. அதுக்கு வந்து நம்மளோட டாப் கிரிமினலே வந்தால் கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஸோ நம்மளோட டாப் கிரிமினல் வருமா வராதா அப்படிங்கிற உங்களோட கருத்துக்கள் எல்லாம் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. ஸோ இதெல்லாம் தான் ஒரு 5 ஸ்கேம்ஸ் நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்த்துருப்போம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரே டைம் மட்டும் லைக் பண்ணிட்டு போங்க. வேறு எதுவும் பெருசாக கிடையாது. இன்னைக்கான வீடியோ காலதான் கைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.